வசந்த் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிகரம் தொடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இளைய தலைமுறைகளுடைய ஒவ்வொரு கண்டுபிடிப்பிலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் இளைய தலைமுறைகளுடைய கண்டுபிடிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஒவ்வொரு துறையிலும் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுங்க. ஸோ இந்த டெவலப்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சில இடத்துல சரியாக கிடைக்கல அப்படின்னு கூட சொல்லலாம். முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருட்களை வந்து ஸ்டோரேஜ் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருந்தது. ஆனால் இப்போது அதெல்லாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரிட்ஜ், அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர், இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபுட் ஆகட்டும் இல்லை மெடிசன் சம்மந்தப்பட்டதாகட்டும் அதுக்குன்னு தனித்தனியான ஸ்டோரேஜ் வந்துருச்சுங்க. பட் இன்னும் வில்லேஜஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட மெடிசன்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பரான எக்யூப்மெண்ட் இது வரைக்கும் வரல அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்மளோட டெவலப்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு சின்னதாக வந்துட்டு எடுத்துக்கோங்களேன், தண்ணி குடிக்கணும் அப்படின்னா கூட பானையிலேருந்து எடுத்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்குன்னு சில விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. அண்ட் ஃப்ரிட்ஜ் வந்தது. இப்போ வந்து காம்பாக்டாக சின்னதாக ஒரு ஃப்ரிட்ஜ் நம்ம ரூம்லேயே வச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி காம்பாக்டெல்லாம் வந்துச்சு. இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஞ்ஞானி இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியிலையும் இளைய தலைமுறைகளுடைய ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சிகரம்தோட நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்மளோட முதலாவதாக பார்க்க போகிற கண்டுபிடிப்பை பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்மவே தேவை அப்படின்னே சொல்லாங்க இந்த விஷயம். ஏன் அப்படின்னா பேப்பரை திறந்து படித்தாலே போதும், முதல் விஷயம் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பிளேஸில் வந்து திருட்டு நடந்திருக்கு, இல்லை யாரையாவது கொண்டுட்டு வந்துட்டு இவ்வளோ பணம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கான ப்ரிவென்ஷன் நிறைய இருந்தாலுமே இன்னும் இந்த தப்பு நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்காகவே நம்ம மாணவர்கள் ரொம்ப அழகாகவே கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின். இந்த மிஷின் மூலிமா என்ன நடக்குது அப்படின்னா வீட்டிலேருந்து யாராவது ஊருக்கு போயிட்டாங்க, லாக் பண்ணியாச்சு அப்படின்னா யாராவது அதை தாண்டியும் அந்த வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு அலர்ட் மெசேஜ் அண்ட் கால் போகுது 8 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ். ஸோ அது வந்து யார் வேணாலும் இருக்கலாம், நமக்கும் வரும். அதே மாதிரி ஆப்போசிட் வீட்டில் போலீஸ் இல்லை வேறு யாருக்காவது போகணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்தந்த மெசேஜ் அலர்ட் வந்து அவங்களுக்கு போயிடுது. ஸோ இதனால் என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுடைய திருட்டை வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர்கிட்ட அப்ரிசியேஷனும் இவங்க வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் இது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு மாணவி காத்துட்ருக்காங்க. வாங்க பார்க்கலாம். என் பேர் சிந்துரா. நாங்கள் வந்து ஸ்மார்ட் ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம்ங்கிற ப்ராஜெக்டை வந்து டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராடக்டாகவும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஐடியா எப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து வீடை வந்து இப்போ தைரியமாக பூட்டிட்டு வெளில போகவே முடியல. காலைல கல்யாண வீட்டு கூட நம்ம காலைல போயிட்டு ஈவினிங் வந்தால் கூட வீட்டில் என்ன திருட்டு நடந்துச்சோ, யார் உடச்சு உள்ள போனவங்க இப்படிங்கிற ஒரு பயத்தில் தான், டென்ஷனோட தான் நம்ம போயிட்டுருக்கோம். அது போக ஊருக்கு 10 நாள் 15 நாள் 1 மாசம்லாம் நினச்சி கூட நம்ம பார்க்குறதே இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷனில். ஸோ இதனால தான் இந்த டிவைஸை நாங்கள் வந்து இப்படி ஒரு டிவைஸை வந்து, ஸோ நம்ம பூட்டிகிட்டு இருந்த வீட்டில் உள்ள யாராவது வந்தால் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டிவைஸை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிவைஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா பிஆர் சென்சாருங்கிற ஒரு சென்சார் வந்து அந்த டிவைஸில் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். இதுதான் ஸ்மார்ட் ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம் டிவைஸ். இதை நான் சொன்ன பிஆர் சென்சார். ஸோ இங்கே வந்து ஏதாவது ஹியூமன் இப்படி கிராஸ் ஆகி போனாங்கன்னா இந்த சென்சார் வந்து அந்த ஹியூமனை சென்ஸ் பண்ணி அந்த சிக்னலை வந்து கண்ட்ரோலருக்கு அனுப்பும். இந்த கண்ட்ரோலர் வந்து ஜிஎஸ்எம் மாடியூலை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இங்கே இருக்கிற சிம் வந்து ஆக்டிவேட் ஆகி
அந்த சிக்னலை வந்து ஆண்டனா மூலமா அனுப்பி எந்த நம்பர்லாம் சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பர் எல்லாத்துக்கும் கால் போகும். ஜிஎஸ்எம் மாடியூல் என்ன பண்ணா, ஆல்ரெடி ஒரு நம்பரை சேவ் பண்ணி வச்சிருப்போம், அந்த நம்பருக்கு கால் போகும். ஸோ அந்த அலர்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம கூட்டிட்டு இருந்த வீட்டுக்குள்ள யாருக்கோ யாரோ வந்து உள்ள என்டர் ஆயிருக்காங்க. ஸோ அந்த ஜிஎஸ்எம் மாடியூல ஒரு நம்பர் மட்டும் இல்லை, ஒன்னுல இருந்து 25 நம்பர் வரைக்கும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கே ஆள் கிராஸ் பண்ணி அதை சென்ஸ் பண்ணோன்னே இந்த மூணு நம்பரை நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்பருக்கு கால் வரும், அப்புறம் 8 seconds வெயிட் பண்ணிட்டு அடுத்து இந்த நம்பர் கால் வரும், அடுத்து 8 seconds வெயிட் பண்ணிட்டு இந்த நம்பர் கால் பண்ணும். அது ஸோ யாராவது ஒரு ஆள் பார்க்காட்டி கூட இன்னொரு ஆள் பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதன் மூலிமா நம்ம திருட்டையும் வந்து அவாய்ட் பண்ணலாம், தைரியமாக வீடை வந்து பூட்டிட்டு வெளியே போகலாம். இப்போ ஒரு ஆள் வந்து அங்கே கிராஸ் ஆக போகிறாங்க, அதை சென்ஸ் பண்ணி இப்போ கால் வரப்போகுது. இப்போ மொதல் நம்பர் கால் வந்துருச்சு, இப்போ 8 seconds வெயிட் பண்ணக்கப்புறம் இப்போ ரெண்டாவது மொபைலுக்கு கால் வருது. இப்போ ரெண்டாவது நம்பர் கால் வந்துருச்சு, 8 seconds வெயிட் பண்ணக்கப்புறம் மூணாவது நம்பர் கால் வரும். ஸோ இப்போ வந்து இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் ஒரு போர்டு, ஜிஎஸ்எம் மாடியூல் ஒரு போர்டுன்னு இந்த டிவைஸ் இருக்குது. இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் காம்பாக்டாக நாங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராடக்ட்டை, சர்க்கியூட் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ்லையும் ஜிஎஸ்எம் மாடியூல் வந்து பேக் ஸ்பேஸ்லையும் டிசைன் பண்ணதுனால ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த டிவைஸ் வந்து இன்னும் காம்பாக்ட் ஆகி எல்லா மக்களையும் போய் ரீச் ஆகும். ஸோ இதில் இந்தியாவில் மட்டும் இல்லை, இது அப்ராடில் கூட இந்த ப்ராடக்ட்டுக்கு ஆர்டர்ஸ் வந்துருக்கு. ஸோ பூட்டிட்டு இருந்த வீட்டில் மட்டும் இல்லை, இப்போ பெரியவங்களை வந்து தனியாக விட்டுட்டு நம்ம வெளில போக வேண்டியது இருக்குது, இல்லை ஆஃபீஸ்க்கு போக வேண்டியது இருக்குது, அப்படிங்கிற பர்பஸ்க்காகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யாராவது உள்ளே வந்தாங்கன்னா டக்குனு பக்கத்து வீட்டில் அலர்ட் பண்ணி இப்படி வீட்டில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு கூட அனுப்பிட்டு, இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இமீடியட்டாக கால் பண்ணி நம்ம இதையே. ஸோ இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறதுனால திருட்டை மட்டும் இல்லை, உயிரையும் நம்ம காப்பாற்றலாம். ஸோ இனிமேல் வந்து லாக்கரை வந்து ரொம்ப காஸ்ட்லியாக வாங்குறதுக்கு நம்ம அலைஞ்சு திரிஞ்சு வாங்கவே தேவையில்லை. அப்படி இவ்வளோ தான் காஸ்ட்லியாக நம்ம அவ்வளோ லாக்கரை வாங்கலாம், அதை நம்மளோட பொருட்களை வந்து சேஃப்டியாக இருக்கிறது கிடையாது. ஸோ இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறது மூலமா வந்து நம்மளோட பொருட்களை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம். என்ன நேர்களே, பார்த்துருப்பீங்க இன்றைக்கி இது ரொம்பவே தேவையான விஷயம் இல்லைங்க. அதே மாதிரி அப்ராடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்யூப்மெண்ட்காக இப்போவே வந்துட்டு ஆர்டர்ஸ்லாம் அதிகமாகவே வந்துட்டுருக்கு. ஸோ நம்மளுடைய இந்தியாவிலும் இது ரொம்பவே தேவைப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை கண்டுபிடிச்சா நம்ம மாணவியை கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கண்டுபிடிப்பும் ரொம்ப அற்புதமான கண்டுபிடிப்பு தான். அது என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்கின் சிகரம் தொடு. வெல்கம் பேக் டு சிகரம் தொடு. இன்றைக்கி நம்மளுடைய இளைய தலைமுறைகளுடைய ஒவ்வொரு கண்டுபிடிப்பிலும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ். இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட சிட்டியில் எல்லார் வீட்லேயும் இருக்குது அப்படின்னே சொல்லுவாங்க. ஆனால் வில்லேஜ் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் இந்த ஃப்ரிட்ஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து சரியாக கிடைக்கல, இல்லை வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கான கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ இவங்க வந்துட்டு இந்த மெடிசன்ஸ் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ வில்லேஜில் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர்ஸே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிக பேர்லாம் இருக்க மாட்டாங்க. கிராமத்துக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, இல்லை வந்துட்டு ரெண்டு கிராமத்துக்கு சேர்ந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவங்களோட மெடிசன்ஸை எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க, அதுக்காகவே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மாணவர்கள் அழகாக கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு ரெஃப்ரிஜரேட்டர், அதாவது ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தோம் அப்படின்னா சோலார் எனர்ஜி மூலமா வந்துட்டு ஒர்க் பண்ணும். அப்படி இல்லை சப்போஸ் ஒரு வின்டர் சீசனாகவே இருக்குது, ஸோ எப்படிங்க சன்லைட் இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதுக்கும் டிரெக்ட் கரண்ட் மூலமா எலக்ட்ரிசிட்டி மூலமா யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியும் இல்லை, நம்ம சோலார் எனர்ஜி இல்லை, ஏன் அப்படின்னா கிராமத்தில் வந்து அதிகமாக கரண்ட் இருக்காது அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்க. ஸோ இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அந்த ஃப்ரிட்ஜ்குள்ளே வந்து ஃப்ரோசன் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரோசன் பார்த்தோம் அப்படின்னா அப் டு 3 days வரைக்கும் அந்த சில்னஸை கொடுக்கறதுனால அங்கே இருக்க மெடிசன்ஸை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதை நான் சொல்கிறத விட நம்மளுடைய மாணவர்களும் நம்ம கைடும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. எம்பர் அருண், அரவன் ஜி, அர்ஜுன், அருண்குமார், அகாஷ். நான் சிசாரம் இன்ஜினியரிங் காலேஜில் ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் பண்ண ப்ராஜெக்ட் தான் இது. Thank you.
இந்த ப்ராஜெக்டை நாங்கள் ஏன் செஞ்சோன்னா, நாங்கள் நிறையா பார்த்ததில் என்ன தெரிஞ்சுட்டுருக்கோன்னா, கிராமங்களில் ஹாஸ்பிட்டலில் மெடிசனை வந்து கூலாக வைக்கவே அவங்களுக்கு வந்து மின்சாரம் கிடைக்கிறதில்ல. மெடிசனை கூலாக வைக்கலன்னா அது கெட்டு போயிடும். ஸோ நிறையா பேஷண்ட்ஸ் வந்து இப்போது ஏதாவது பிரச்சனைனா அவங்களுக்கு மெடிசன் கிடைக்காததுனால அவங்க வந்து பக்கத்து ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை பக்கத்து ஊர்லேயோ மெடிசன் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அவங்களை ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்குது. இதனால் நிறைய பேர் கஷ்டப்படுறதுனால தான் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் செஞ்சுருக்கோம். இந்த ப்ராஜெக்டினால இவங்களை அவங்களுக்கு அந்த மெடிசன் ப்ராப்ளம் தீந்துடும். ப்ளஸ் இதை வந்து சப்போஸ் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணுன்னா கூட இவங்க எடுத்துகிட்டு போக முடியும். இது வந்து மூணு நாள் வரைக்கும் வந்து மெடிசன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கூலாகவே வச்சுக்கும், அதுவும் எலக்ட்ரிசிட்டி இல்லாமையே. சோலார் எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு குட்டி காம்பேக்டாக ஒரு ஃப்ரீசர் பண்ணோன்னா அந்த ஃப்ரீசரில் தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஏசி சப்ளை அதாவது டைரக்ட் கரண்ட் இல்லாதப்போ கூட நாங்கள் இதை வச்சு ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீசர் வந்து மூணு விதமாக உபயோகப்படுத்தலாம். முதல்ல வந்து மின்சாரம் இருக்கும்போது மின்சாரத்தில் உபயோகப்படும். அப்படி இந்த மின்சாரம் இல்லைன்னா மேலே வந்து சோலார் பேனல் வச்சுருக்கோம். 200 வாட் சோலார் பேனல் வச்சுருக்கோம். அந்த 200 வாட் சோலார் பேனல்லேருந்து பேட்டரி சார்ஜ் ஆகும். அந்த பேட்டரி சார்ஜ் ஆகி பேட்டரியிலேருந்து இந்த ஃப்ரீசர் ரன் பண்ண வைக்கலாம். இந்த பேட்டரி பவரும் இல்லைனாலும் சோலார் பவரும் இல்லை சோலார் அண்ட் பேட்டரி பவர் இல்லைனாலும் மின்சாரமும் இல்லைனாலும் உள்ள ஃபேஸ் சேஞ்ச் மெட்டீரியல் ஒன்று புதுசாக உபயோகப்படுத்திருக்கோம். அந்த ஃபேஸ் சேஞ்ச் மெட்டீரியல் வந்து அடிஷ்னல் பேக்கப் கொடுக்கும். அதுக்கு ஃபேஸ் சேஞ்ச் மெட்டீரியலுங்கிறது நார்மல் தண்ணி மாதிரி தான். அது எப்படின்னா 0 டிகிரியில் வந்து தண்ணியாக இருக்கிறது வந்து ஐசாக மாறிடும். அந்த ஐசாக மாறினதுக்கப்புறம் ரெண்டு கரண்ட்டும் இல்லைனா அது வந்து கூலிங் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும். டாக்டர் ராஜேந்திர பிரசாத், நான் இங்கே டீன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஹெட்டாக இருக்கேன். வில்லேஜ் ஹாஸ்பிட்டலுக்காக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸு இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ரூரல் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து மெடிசன் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் மெடிசன் யூஸ் பண்ணுறதுக்கும் ப்ரொவிஷன் இல்லாத இருக்குது. குவாலிட்டி பவர் கிடைக்கல. இந்த ப்ராப்ளத்துக்காக மெடிசன் ஸ்டோர் பண்ணாதால் அங்கே வில்லேஜஸில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து டவுனுக்கு வந்து தான் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த ஐடியாவோட நாங்கள் வந்து இந்த ஸ்மால் சைஸ் ஃப்ரீசர் ஒன்று டெவலப் பண்ணோம். இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுற ஃப்ரீசர். இந்த ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா 2-way பவர் சப்ளை இருக்குது. ஏசிலையும் யூஸ் பண்ணலாம், டீசிலையும் யூஸ் பண்ணலாம். இதுதான் டெம்பரேச்சர் சென்சார். இங்கே டெம்பரேச்சர் வந்து -19 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் போகும். ஃபாஸ்ட்டாக கூல் பண்ணணும்னா டர்போ கூட யூஸ் பண்ணிக்கலாம், சீக்கிரமாக கூல் ஆகும். இதுதான் எங்கள் இன்னர் கம்பார்ட்மெண்ட் ஃப்ரீசர். இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுற ஃப்ராஸ்ட் ஃபேஸ் சேஞ்ச் மெட்டீரியல்ஸ். இது இங்கே இருக்கிறது வந்து இங்கே சாம்பிள் வேக்சின்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக. இது யூஸ் பண்ணி கரண்ட் இல்லாதபோது இந்த ஃபேஸ் சேஞ்ச் மெட்டீரியல்ஸால் இந்த வேக்சின் ஸ்டோர் ஆகும். சோலார் பேனல்லேருந்து வர பேட்டரி, இந்த பேட்டரி வந்து 12 வோல்ட் 100 ஆம்பியர் பேட்டரி. ரெண்டு பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம், சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். சீரியஸாக கனெக்ட் பண்ணி இந்த பேட்டரியிலேருந்து ஃப்ரீசருக்கு கனெக்ஷன் போகும். இதுதான் சோலார் பேனல். இந்த சோலார் பேனலோட கெப்பாசிட்டி வந்து 200 வாட். மார்னிங் 8:00 ஈவினிங் 5:00 வரைக்கும் சூரிய வெளிச்சம் கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த சூரிய வெளிச்சத்தினால பேட்டரி சார்ஜ் ஆகிடுது. இரவு நேரத்தில் வந்து பேட்டரியிலேருந்து இந்த ஃப்ரீசர் ரன் ஆகும். இந்த ஃப்ரீசர் ரன் ஆகிட்டு அப்படி மின்சார பற்றாக்குறை இருந்ததுன்னா பேட்டரியில் ஃபேஸ் சேஞ்ச் மெட்டீரியல் வச்சுருக்கோம். அந்த ஃபேஸ் சேஞ்ச் மெட்டீரியல் வந்து பேக்கப் கொடுக்கும். எந்த கரண்ட்டுமே இல்லைனாலும் இந்த ஃப்ரீசர் எங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா நான்ஸ்டாப்பாக ஒர்க் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் நாங்கள். இதுதான் வந்து பேனலில் இருக்கிற ஒயர். இந்த ஒயர்லேருந்தான் வந்து சூரிய சக்தி வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக போகுது. இதுதான் வந்து இந்த பேனலோட ஸ்பெசிஃபிகேஷன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. இதை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை வந்து எல்லா வில்லேஜ்க்கும் ப்ரொவைட் பண்ணலாம். மருத்துவருக்கு இந்த மாதிரி எமர்ஜென்சி பர்பஸுக்கெலாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். கிராமத்தில் மின் பற்றாக்குறை நிறையா இருக்கிறதுனால இது சூரிய சக்தியால் இயங்கிறதுனால இது வந்து கிராமத்துகளுக்கெலாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். சோமங்கலம்ன்ற வில்லேஜ் வெரி க்ளோஸ் டு அவர் சைராம் இன்ஜினியரிங் காலேஜ். அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இது கொடுக்கலான்னு இருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து தே தாட் இது ஒரு பெஸ்ட் ப்ராஜெக்ட்டுன்னு அவங்க வந்து இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நேர்களே, பார்த்துருப்பீங்க நம்மளுடைய மாணவர்களோட இந்த கண்டுபிடிப்பு கண்டிப்பாக நம்ம வில்லேஜ் சைடில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதை கண்டுபிடிச்ச நம்ம மாணவர்களை கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கண்டுபிடிப்பும் ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்குன்னு சீக்கிரம் தொடு.
வெல்கம் பேக் டு சிகரம் தொடு. இன்னைக்கு நம்மளுடைய இளைய தலைமுறைகளுடைய கண்டுபிடிப்புகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா வீல் சேர். இந்த வீல் சேர் பார்த்தோம் அப்படின்னா நிறைய செக்மெண்ட்டை நம்மளோட மாணவர்கள் ஒவ்வொரு விதமாக கண்டுபிடிச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த வீல் சேர் இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. பொதுவாக வந்து வீல் சேர் அப்படின்னா வெறும் ஜாய்ஸ்டிக் வச்சு மட்டும்தான் இருக்கும். ஸோ வந்துட்டு கண்ட்ரோலிங் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நம்மளுடைய ஹேண்ட் மூவன் மூலியமாக தான் இருக்கும். ஆனால் ஏஜ்டு பர்சன்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் கேட்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப அழகாக வாய்ஸ் கண்ட்ரோல், அதாவது ரைட் போகணும்னா ரைட், லெஃப்ட்னா லெஃப்ட், அது மாதிரி வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. அதே மாதிரி இன்டர்நெட்டு, வைஃபை ப்ளஸ் ஒரு ஆப் மூலியமாக எங்கே இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கான கெப்பாசிட்டியில் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம மாணவர்கள் காத்துட்ருக்காங்க, வாங்க பார்க்கலாம். என் பேர் நிதேஷ். இதுதான் எங்களோட த்ரீ வே வீல் சேர் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா வீல் இது ஹேண்டிகேப் பேஷன்ஸ்க்காக நாங்கள் ஸ்பெஷலாக டிசைன் பண்ணது. ஸோ ஹேண்டிகேப் பேஷன்ஸ், நடக்க முடியாத பேஷன்ஸ் பார்த்திங்கன்னா எங்களோட அடுத்த ஹோப் என்னென்னா வீல் சேர் தான். ஸோ இந்த வீல் சேர் வந்து அவங்க ஜாய்ஸ்டிக் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வெளியில் எங்கே வேணாலும் போகலாம். ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட் ரைட் எல்லாமே பண்ணிக்கலாம். வெளியில் போகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹேண்டிகேப் பேஷன்ஸு அவங்க ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூளை வளர்ச்சி இல்லாதவங்க, ஸோ அது மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவங்களால வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது. அவங்களுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பெசிஃபிக்காக மொபைல் ஆப்ரேட் மூலிமா ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நம்மளாம் பார்த்தீங்கன்னா இந்த வீல் சேரில் வந்து ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் 24 வாட்ஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம். எல்லாமே ரெண்டுமே பேட்டரிஸ் தான். இந்த பேட்டரி சோர்ஸ் பார்த்தீங்கன்னா 24 வாட்ஸ், இது 12, இது 12 இருக்குது. இந்த 24 வாட்ஸ் பேட்டரி தான் வந்து நம்மளோட ஹோல் யூனிட்டையும் கண்ட்ரோல் பண்ணுது. இதில் வந்து நாங்கள் 4 ரிலேஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரிலேஸ் மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட ஸ்பீடும் அதோட ஃப்ளக்சுவேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து நாங்கள் மொபைலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மொபைலேருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து வேணாலும் அந்த வர சிக்னல்ஸை வந்து ஆக்சுவல் சிக்னல்ஸ் அப்படியே ரிசீவ் பண்ணுறதுக்காக இந்த யூனிட் யூஸ் பண்ணுறோம். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு டிசி மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது ரெண்டுமே இந்த வீல் சேருக்காக ஸ்பெசிஃபைடாக நம்ம தயாரிச்சது. இதில் முக்கியமான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வைஃபை கேம் தான். இந்த வைஃபை கேம் தான் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் என்னன்றதை டிடெக்ட் பண்ணி நம்ம மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கொடுத்துருக்க அந்த மூணு கண்ட்ரோலர்ஸ், ஒன்று வந்து வைஃபைக்காக யூஸ் பண்ணுறோம், இன்னொன்று வந்து மொபைல் கண்ட்ரோல், அண்ட் அனதர் வந்து வாய்ஸ். இதில் வாய்ஸ் கண்ட்ரோல் வந்து இது வரைக்கும் எந்த வித வீல் சேர்லையுமே யூஸ் பண்ணல. அண்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட்டாக எங்கேருந்து வேணாலும் யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்பெசிஃபைடாக நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இதுதான் நம்ம ப்ராடக்ட்டு. நம்ம ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இதுதான் ஜாய்ஸ்டிக்கு, இது வைஃபை கேமரா. இப்போ நம்ம ப்ராடக்ட்டில் என்னென்னா நம்ம கையாலையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஜாய்ஸ்டிக்லையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்டு உங்களால் ஜாய்ஸ்டிக்கால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா இப்போ இதுதான் நம்மளோட ஸ்விட்ச். இந்த ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் போது நம்ம ஜாய்ஸ்டிக்கில் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஸ்விட்சை நீங்கள் இப்படி மூவ் பண்ணிட்டீங்கன்னா மொபைல் ஃபோனோட வைஃபை மூலமாக இந்த நம்ம வீல் சேரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இந்த ஸ்விட்ச் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ அவுட்புட்டில் நம்ம வீல் சேரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வைஃபை கேமராவோட நார்மலாக இப்போ இருக்கிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வெறும் ஜாய்ஸ்டிக் பற்றி மட்டும்தான் இருக்குது. பட் நம்ம ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்க புதுசு என்னென்னா நம்ம மொபைல் ஃபோனாலையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், ஆடியோ அவுட்புட்லையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் நம்ம வீல் சேரை ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ண போகிறேன். வீல் சேர் நம்ம ஜாய்ஸ்டிக் எவ்வளோ நேரம் பிடிக்கிறோமோ அவ்வளோ நேரம் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிட்டே இருக்கும், டைரக்ஷன் எதுவுமே மாறாது. இப்போ வீல் சேர் ரைட்டில் டர்ன் பண்ணுவோம். அகைன் ஃப்ரண்ட். இப்போ இந்த வீல் சேரை வந்து ஃபோன் மூலமாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஃபோனில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2, 8, 4, 6 இதனாலுமே வீல் சேரோட ஃப்ரண்ட் ஃபார்வர்ட், பேக்வர்ட், லெஃப்ட் அண்ட் ரைட் கண்ட்ரோலு. அண்ட் 3 and 9 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைஃபை கேமோட கண்ட்ரோலு. 5 வந்து இந்த மூமெண்ட்டு ஃபார்வர்ட், பேக்வர்ட், லெஃப்ட் அண்ட் ரைட் மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிவிடும். 0 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீல் சேர் டோட்டலாக ஸ்டாப் ஆகிடும். இப்போ வந்து நம்ம வீல் சேரை ஃபோனில் இருக்க வைஃபை மூலமாக ஆப்ரேட் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற வைஃபை கேமரா மூலமா வீல் சேரை நம்மளால் பார்த்து தள்ள முடியும். வீடியோ ஸ்ட்ரீமிங் லைவாக இருக்கும். என்ன நேரத்தில் பார்த்துருப்பீங்க இந்த வீல் சேர் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்ததில்ல. கண்டிப்பாக இது வந்துட்டு
ஓல்ட் ஏஜ் பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே நம்புகிறேன். இதை கண்டுபிடிச்ச மாணவர்களை கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். இன்றைக்கி நம்மளோட இளைய தலைமுறைகளுடைய ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ரொம்ப அற்புதமாகவே இருந்தது. ஸோ இன்றைக்கி நம்மளோட சிகரம்தோட நிகழ்ச்சியில் ஒவ்வொரு அழகான கண்டுபிடிப்பில் கண்டுபிடிச்ச மாணவர்களை நம்ம பாராட்டியே ஆகணுங்க. இதே மாதிரி மீண்டும் அடுத்த நம்மளுடைய சிகரம்தோட நிகழ்ச்சியில் வேறொரு கண்டுபிடிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தென் ஸ்டார்ட் அப் ஃப்ரம் உங்கள் பிரேமுள்ள பிரியா. நேயர்களே, உங்களுடைய கண்டுபிடிப்புகளும் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமெனில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி வசந்த் டிவி, தபால் பெட்டி எண் 2131, சைதாப்பேட்டை, சென்னை 15. தொலைபேசி எண் 0444 2227 4337.